வணக்கம். அக்குப்பஞ்சர் என் வாழ்வில் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி அக்குப்பஞ்சரை பற்றி பேச போகிறேன். எப்படி அக்குப்பஞ்சர் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி எனக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிற பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கண்ணில் வந்து இந்த ஒரு வலது கண் வந்து தண்ணியாக வடிஞ்சிட்டே இருந்தது. வலி, எரிச்சல் இந்த மாதிரி இருந்தது. சரி, என்னன்னு போய் டாக்டர்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போனோடனே அங்கே வந்து டாக்டரை பார்த்துட்டு உடனே கண்ணெல்லாம் செக் பண்ணார். செக் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் என் ஹஸ்பண்டை வெளியே உட்கார வச்சுட்டு என்னை கண்ணை ரொம்ப நேரம் செக் பண்ணாங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, சரி, அவங்க என்கிட்ட சொன்னாங்க, கண்ணில் வந்து ஏதோ வந்து ப்ரெஷர் இருக்க மாதிரி தெரியுது கண்ணில் வந்து. அதனால் எதுக்கும் ஒரு ஸ்கேன் மாதிரி ஒன்று பண்ணி பார்த்துட்டு அப்போ தான் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து நான் வந்து டேப்லெட்ஸ் இதெல்லாம் கொடுப்பேன். அது வந்து நீங்கள் வாழ்நாள் முழுதும் அந்த டேப்லெட்டை எப்பயுமே விடாமல் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே எனக்கு ஒரே அதிர்ச்சியாகி அழுகு வந்துடுச்சு. உடனே அவர் பயந்துட்டார், என்னங்க சொல்லிட்டேன், ஒன்றுமே சொல்லலையே, இப்போ எதுக்கு அழுகுறீங்க, சரி சரி அவங்க வீட்டுக்காரங்க முதல் கூப்பிடுங்க, அவங்க அழுகுறாங்கன்னு கூப்பிடுங்க அப்படின்னா. உடனே அவங்கள கூப்பிட்டோன்னே அவங்ககிட்ட சொன்னாங்க, ஏன் அவங்க அழுகுறாங்க, இது ஒன்றும் கண்ணில் ப்ரெஷருங்கிறது ஒரு சாதாரண ஒரு வியாதி தான், பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இவங்க ஏன் பயப்படுறாங்க அதை பார்த்து, பயப்படுறக்கு ஒன்றுமே இல்லையே, டேப்லெட்லாம் நிறையா வந்துருச்சு இதுக்கு, ஒன்றும் இது இந்த நோயை குணப்படுத்த முடியாது அப்படின்னா தானே அவங்க வருத்தப்படணும், இவங்க ஏன் அழுதாங்க, டேப்லெட் கொடுத்துட்டா வாழ்நாள் முழுசும் இந்த டேப்லெட்டை சாப்பிட்டா போதும் அப்படின்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக நான் அழுதது வந்து நோயை குணப்படுத்த முடியாதுன்றக்காகவோ அதுக்காகலாம் நான் அழுத கிடையாது. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே மாத்திரைனாலே பிடிக்காது. எப்பயுமே டேப்லெட்னா டேப்லெட்டை பார்த்திங்கன்னா வாயில் போட்டுட்டு தண்ணி ஊற்றுனேன்னா தண்ணி மட்டும் உள்ளே போயிடும், டேப்லெட் வெளியில் வந்துடும். அது என்னுடைய இயற்கையான கேரக்டர். டேப்லெட்டே பிடிக்காது, ஏன்னா அதில் உள்ள ஒரு கெமிக்கல் ஸ்மெல், அந்த டேப்லெட்டு கிட்டே கொண்டு போனோன்னே ஒரு கெமிக்கல் வாடை வரும், அந்த வாடையே எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே எந்த டேப்லெட் போட்டாலும் கஷ்டப்பட்டு கண்ணை மூடிட்டு முழுங்கணும்னு ட்ரை பண்ணுவேன், பட் தண்ணி மட்டும் உள்ள பேரும் மாத்திரை கறந்துன்னு வெளியே தூப்பிடுவேன். அப்படி தான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படுறனால அவர் வேற வாழ்நாள் முழுதும் இந்த டேப்லெட்டை சாப்பிடுங்கன்னு சாதாரணமாக சொல்கிறாரு. அது எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம், நம்மளை மாத்திரை வாழ்நாள் முழுசு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஒன்றும் சொல்லலை, அவர்கிட்ட அமைதியாக இருந்தேன். உடனே அவர் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிடுவோம் கண்ணில் ப்ரெஷர் இருக்கிறது அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு மேலே போய் ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோன்னே ரிப்போர்ட் வந்தது. பார்த்துட்டு அப்புறம் சொன்னார், இல்லை கண்ணில் ப்ரெஷர் எதுவுமே இல்லை, கண் வந்து நல்லா தான் இருக்குது, எதுக்கு இதை வந்து ஒரு அப்சர்வேஷனில் வச்சுக்கலாம், ஒரு 2-3 மாதம் கழித்து திருப்பி வாங்க, ஏன்னா லேசாக இப்போ தான் ஆரம்ப நிலை மாதிரி தெரியுது, ஆனால் அது இப்போது நீங்கள் 1-3 மாதம் கழித்து வந்தீங்கன்னா திருப்பி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அதை திருப்பி மருந்து மாத்திரை கொடுத்துக்கலாம், இப்போதைக்கு ஒன்று வேணாம், சும்மா வந்து ஒரு கோல்டு வாட்டரில் மட்டும் கண்ணை வாஷ் பண்ண சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு இப்போதைக்கு சின்ன சும்மா சிம்பிளாக டேப்லெட் தரேன்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்தாரு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து உட்காந்து யோசிக்கிறேன், அதுக்கு அன்றைக்கி எவ்வளோ செலவாச்சு, டாக்டர் ஃபீஸு, 2வது பார்த்தீங்கன்னா கண்ணில் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தி, 2வது கண்ணில் அப்படி அவர் பயமுறுத்துற மாதிரி ப்ரெஷர் இருந்துச்சானா இல்லை, ரிசல்ட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண்ணில் ப்ரெஷர் இல்லை, அது பயமுறுத்தி அப்புறம் கடைசியில் அதனால் பயம் வந்தது தான் மிச்சம். காசுக்கு காசும் ஸ்கேன் எடுக்கிறேன், அதுக்கு டாக்டர் ஃபீஸுன்னு காசு செலவு. அப்போ வந்து சரின்ட்டு அது அதோடு போயிடுச்சானா உட்காந்து யோசிக்கிறேன். நம்ம வந்து இப்படியே இன்றைக்கி இந்த வயதுலேயே நமக்கு ஒரு சின்ன ஒரு இது வரும்போது எவ்வளோ மெடிக்கலுக்கு எவ்வளோ செலவாகுது, 2வது பயமுறுத்தி நம்மளை பயமுறுத்துகிறாங்க, அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உள்ளே வந்து ஓடிச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே மறந்து விட்டுட்டோம். திருப்பி இதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வந்து ஏதோ உடம்புக்கு கொஞ்சம் முடியலன்னு சொல்லிட்டு இதே மாதிரி டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க இதே மாதிரி எடுத்து பார்த்துட்டு சில சிம்டம்ஸ்லாம் சொன்னோன்னே உங்களுக்கு சுகர் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்ட்டு இங்கே வந்து இந்த விரலில் வந்து பிளட் எடுத்து அந்த நிமிஷமே சுகர் டெஸ்ட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு நான் அப்போ தான் வீட்டிலேருந்து சாப்பிட்டு போகிறேன், அப்போ தான் சாப்பிட்டு போகிறேன். போனோன்னே அவங்க பார்த்தோன்னே அப்போ தான் சாப்பிட்டு போயிருக்கேன், அப்போ சுகர் எப்படி இருக்கும், ஹையாக இருக்குது, பயங்கர ஹையாக இருக்குது சுகர். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு சுகர் இருக்குது, ஹெவியாக இருக்குது சுகர் அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்டில் ஏகப்பட்ட மாத்திரை, இந்த சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு. சரி, வாங்கிட்டு வந்துட்டு வெளியே பேப்பரை என்ன பண்ணேன்னா கிழிச்சி தி குப்பை கரட்டில் போட்டேன்.
ஏன்னா டேப்லெட் சாப்பிட மாட்டேன், காசு போட்டு வாங்கி வேஸ்ட் இல்லையா, டேப்லெட் தூக்கி கீழே போட்டேன். ஆனால் எனக்குள்ள நம்பிக்கை, எனக்கு சுகர் இருக்காது, ஏதோ ஒரு சின்ன சத்து குறைபாடு, டயர்டாக இருக்குது, அதுக்காக போனோம். ஆனால் அவங்க சொல்கிறது வந்து எனக்கு சுகர் கிடையாது. அப்போ உட்காந்து திருப்பி யோசிக்கிறேன், ஏதோ ஒரு சின்ன டயர்டாக இருக்குது நம்ம போகிறோம், அது என்னன்னு கரெக்டாக சொல்லாமல் சுகர்னு சொல்லிட்டாங்களே, அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது, நம்ம வந்து நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் உண்டு. நம்ம உடம்பை எப்பயும் நல்லா வச்சுக்கணும். ஸோ அப்போ நமக்கு அடிக்கடி எப்பயுமே ஏஜ் இனிமேல் கூட கூட கண்டிப்பாக ஏதாவது உடம்பு முடியாமல் போக தான் போகுது. ஆனால் நல்லா உடம்பு வந்து ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது தான் எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒருத்தவங்க அக்குப்பஞ்சர் போனாங்க. அவங்க கூட சேர்ந்து சரி ஏதோ அக்குப்பஞ்சரை பற்றி சொல்கிறாங்களே நம்மளும் போவோம், சும்மா போய் பார்க்கலாம், நமக்கு ஏதாவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அவங்க கூட சேர்ந்து. ஃபஸ்ட்டு பேசிக் தான் போனேன். ஃபஸ்ட்டு பேசிக் போயிட்டு வந்தோடனே சில பாயிண்ட்ஸ்லாம் படித்தோடனே சிலது போனோடனே ஃபஸ்ட்டு படித்தோடனே ஃபஸ்ட்டு பிடிச்சது. அது ஃபஸ்ட்டு முக்கியமான ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா நமக்கு பிடிக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம மனசுக்கு பிடிக்கணும். யார் திணிச்சோ யார் ஒரு புரித்தலுக்கோ போனோம்னா அது கரெக்டாக வராது. ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஒன்று தேவைப்பட்டுருக்கு, என் உடம்பை நான் நல்லா வச்சுக்கணும்னு ஒன்று தேவைப்படுது. அது போக இயற்கையாக குணமாகணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்ருக்க நேரம் இந்த மாதிரி ஒரு மருத்துவம், மாற்று மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது சரி அது வந்து பிடிக்குது. அப்போ பேசிக் முடித்தோடனே அடுத்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அடுத்து தொடர்ச்சியாக என்ன பண்ணேன், டிப்ளமோ போனேன். டிப்ளமோ போனோடனே அங்கே போய் படிக்கணும் இன்னும் ஆர்வம் அதிகமாகிருச்சு. இன்னும் அதில் உள்ள அதெல்லாம் படிக்க படிக்க ரொம்ப ஆசைகளும் ஆர்வமும் அதிகமாகிடுச்சு. சரி சொல்லி படித்தேன். அப்போ படிக்கும்போது முதல் முதலில் எனக்கு வந்து காய்ச்சல் வந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு காய்ச்சல் வந்துச்சு. இப்போ முத முதல்ல நம்ம படித்த படிப்பை ஃபஸ்ட்டு நம்ம அதை செயல்படுத்தி பார்க்கணும், எப்படி அக்குப்பஞ்சர் ஆக்டிவேட் ஆகுது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணுங்கிறக்காக ஃபஸ்ட்டு நான் எனக்கு தான் போட்டேன். காய்ச்சல் வந்தோடனே நான் படித்த படிப்பை எனக்காக எடுத்து நான் எடுத்து எல்லா இடங்களும் போட்டு பார்த்தேன். போட்டு வச்சோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வேர்த்து காய்ச்சல் நல்லா விட்டுருச்சு. அப்போ சக்ஸஸ் பண்ணிட்டேன். அப்போ ஆசை இன்னமும் அதிகமாகுது. நம்ம படிக்கிறோம், நமக்கு ஒரு நோய் வருது, அந்த நோயை பயங்கர சந்தோஷம். ஏன்னா இது பெரிய விஷயங்க. ஏன்னா நம்மளை நம்மளே சரி பண்ணிக்கிற முடியுது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். யாரும் நம்மளை பயமுறுத்தலை, எந்த காசும் விரயமாகலை. அப்போ நானே நீடில் போடும்போது என்னுடைய நோய் குணமாகும்போது இன்னும் படிக்கணும் ஆர்வம் வரும்போது அடுத்து எம்டி போனேன். எம்டி போய் ஃபுல்லாக எல்லாத்தையுமே முடித்தேன். அப்புறம் வந்து ஒரு படித்த ஒரு நமக்கு பிடித்த ஒரு விஷயத்த படிச்சிருக்கேன், ரெண்டாவது அதை செயல்படுத்தினேன், அது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அக்குப்பஞ்சர் மிக பயனுள்ளதாக சிறப்புள்ளதாக போயிட்டுருக்கு. இப்படி தான் என் வாழ்க்கையில் வந்து அக்குப்பஞ்சர் வந்து எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு மட்டும் நோய் இல்லைங்க, எத்தனையோ நேயர்கள் பார்த்துட்ருக்கீங்க, எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோய், தலைவலியோ ஒரு காய்ச்சலோ வைத்த வழியோ இல்லை பெரிய பெரிய அதை பார்க்காம விடும்போது பெரிய பெரிய நோய்களோ வரதான் போகுது. ஸோ வந்து எல்லாருக்கும் இன்றைக்குள்ள எதிர்பார்ப்பே வந்து நம்ம உடம்பை எல்லாருமே நல்லா வச்சுக்கணும், நோய் இல்லாமல் வச்சுக்கணும்னு தான் எல்லோரும் நினைப்போம். பட் ஆனால் அது நோய் நமக்கு வந்து ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்கும் ஒரு சில காலகட்டங்களில். அப்போ வந்து இது மாதிரி இணைய மாதிரி உங்களுக்குள்ள தோணணும், நம்ம வந்து நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அது நமக்கு ஏதோ ஒன்று பிடிச்சதை, இது என்னை மாதிரி அக்குப்பஞ்சர் தான் எடுக்கணும்னு நான் சொல்லவில்ல, ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க. நம்ம உடம்பு வந்து இயற்கையான முறையில் என்ன சரி பண்ணலாம், அதுக்கு என்ன படித்து நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும், செலவை எப்படி குறைக்கலாம், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நிறைய செலவுகளை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு இருக்கும். இது வந்து நான் அக்குப்பஞ்சர் படிப்புக்கு மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் எல்லாருமே இதே மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னான்னு நமக்கு தெரியணும். நமக்கு என்ன தேவைப்படுது, நமக்கு என்ன பிடிக்குது, ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன பிடிக்குது, நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த என்ன பிடிக்குதுங்கிறத அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து அதை எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதை வந்து நம்ம இந்த மாதிரி அதை வந்து யோசிக்கவே வேண்டியதில்லை. நமக்கு வந்து இது இப்போ இது சரியாகுமா செட் ஆகுமா இது இப்படி இருக்குமான்னு, ஏன்னா நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு இது தேவைப்படுது, இந்த விஷயம் இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு வந்துட்டு போது நம்ம அதை பயப்படாமல் எடுக்கலாம். ஏன்னா நான் அதனால தான் என்னுடைய எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ நான் எனக்கு தேவைப்பட்டதை நான் எடுக்கும்போது எனக்கு வெற்றி கிடைச்ச மாதிரி நீங்களும் அதேமாதிரி எல்லா விஷயத்துலேயும் பயப்படாமல் தெளிவான ஒரு முடிவு எடுத்திங்கன்னா எல்லாத்துலேயும் நம்ம வெற்றி பெறலாம்.
இதுதான் நான் சொல்ல வந்தது. அதனால் எப்பயுமே நம்ம ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருப்போம். அடுத்த வீடியோவில் நான் வந்து அக்குப்பஞ்சரை பற்றி, அக்குப்பஞ்சர் பண்ணுறனால என்னெல்லாம் பயன்கள் கிடைக்கும், அது என்னெல்லாம் பயன் அடைஞ்சிருக்கேன், என்னெல்லாம் கிடைக்கும் அக்குப்பஞ்சனால் அப்படிங்கிற பற்றி நான் அடுத்த இதில் சொல்கிறேன். வணக்கம் நேயர்களே.